die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? இதுக்கு இந்த பக்கம் தோட்டங்க தான் இல்லையாங்க, தோட்டம் தான், ஃபாரஸ்ட்டு தோட்டம். இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காஃபி செடிகள், ஃபுல்லாக தோட்டங்கள். இதெல்லாம் என்ன மரங்க இது? இது என்ன மரம் தெரியல, காட்டு மரம் தானா? யானை சாப்பிடும். யானை சாப்பிடும் போதுல? ஓஹோ, இதெல்லாம் அப்படியே சாப்பிடும். அந்த பட்டைக தோல், தோல் வந்து உரிச்சு அதை அப்படியே சாப்பிட்ருங்க. பஞ்சு? ஓஹோ, பட்டையா? பட்டையா? வேணிக்கு கரும்பு மாதிரி? ஓ ஓ, ஓகே ஓகே. பஞ்சு மாதிரி இருக்கும். ஓ ஓ ஓ, அப்படியே சாப்பிடும். ஓ, அந்த பட்டையை அப்படியே உரிச்சு அப்படியே சாப்பிடு. அந்த சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்குது. ஓ ஓ ஓ, தள்ளிடும். ஓ ஓ ஓ, அதனால தான் அந்த மரத்தை உடைக்குதா? உடச்சி வந்து அந்த பட்டையை பிடிங்க சாப்பிட்றதுக்காக தான் மரத்தை உடைக்குதுங்களா? ஓ ஓ, ஓகே ஓகே, இந்த விஷயம் நமக்கு இன்னும் தெரியாதுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ கொடகூர் கிராமத்தில் இருக்கிற 4 வீடுகளை பார்த்து முடித்தாச்சு. அடுத்து இன்னும் 4 வீடுகள் பேலன்ஸ் இருக்குது, அதையும் போய் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்களை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இப்போ வந்து கொடகூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் இருக்கேன். இந்த மலை கிராமம் வந்து நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம், சாதாரண ஃபாரஸ்ட்டு கிடையாதுங்க. இது வந்து பயங்கரமான ஒரு யானை காடு. இந்த கிராமத்துக்கு என்ட்ரானதுமே நான் வந்து ஒரு 3 யானையை பார்த்தேன், 2 பெரிய யானையை, 1 குட்டி யானை நான் வந்து நேர்லேயே பார்த்தேன். இது வந்து பயங்கரமான ஒரு யானை கிராமம். இந்த கிராமத்துக்கு மெட்டுக்கல்லிருந்து நம்ம பசங்க 2 பேர் வந்திருக்காங்க, கூட வந்து நம்ம அட்டடியிலேருந்து நம்ம நண்பர் சரவணனும் கூட வந்திருக்காங்க. இப்போ வந்து கொடகூர் கிராமத்தில் இருக்கிற 4 வீடுகளை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து 5வது வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. இதுக்கு கீழே 4 வீடு இருக்குன்னு, அங்கே நம்ம கீழே இறங்கணுமா? அந்த வழிங்களா? மேலே வரும்போது ஒரு கீழே ஒரு வழி இறங்குச்சா, அந்த வழி போகும்போப்பா? சரி, இது ஃபுல்லாகவே தோட்டமா ஃபாரஸ்டா? இதில் தோட்டம் தான் இல்லாமல் காஃபி இருக்கு, பலாமரம், மாமரம் இருக்கு, மாமரம் கூட இருக்கு. எல்லாம் இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இலை ஃபுல்லாக கொட்டியிருக்கு கீழே. என்ன சவுண்டு? தண்ணி போகிற சவுண்டா? இது என்ன கீழே போகுது?
ஆனால் ரொம்ப கஷ்டங்க, ஒரே ஒரு வீடு தனியாக, இங்கே மூணு வீடு தனியாக, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பழகிருச்சு. ஏதுங்க, ஒரு நாள் வர்றோம், நம்மளுக்கு இப்படி இருக்கே, அவங்களுக்கு பழகிருச்சு. இங்கே தானே இயற்கையான காற்று, எல்லாமே வந்து அருமையாக கிடைக்கும். நோய் நொடி இல்லாத அருமையான ஒரு வாழ்க்கை. ஃபுல்லாகவே இதுதான், ஃபுல்லாகவே தோட்டம் தான், ஃபுல்லாகவே தோட்டம் தான். பலாக்கா எல்லாமே இருக்குது, இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. பசங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்பீடுங்க நம்மளால் நடக்க முடியாது. இல்லை முன்னாடி போகட்டு, அப்போ தான் ஏதாவது இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆமாம், ஓட முடியாது, பசங்க இருந்தேன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. சின்னதாக ஒரு ஆறு, டைமா, டைமு 1 மணியாக போகுது, 12:55. இங்கே ஒரு வீடு தெரியுது, இந்த கொடகோர் கிராமத்தோட 5வது வீடுங்க. 4 வீடு நம்ம வந்து பார்த்து முடித்தாச்சு, இந்த இடத்துல 5வது வீடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றியுமே வந்து குருவிகளோட சவுண்டு தான் செம சூப்பராக இருக்குது. இயற்கையான சத்தங்கள். இங்கே ஒரு வீடு தான் இருக்குங்களா? ஒரு வீடு, 5வது வீடு. இங்கே வந்து ஒரே ஒரு வீடுங்க, இந்த கொடகூர் கிராமத்தோட 5வது வீடு. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு தனியாக இருக்குது. ஒருத்தர் இல்லைங்களா? ஆள் இல்லை. மாடு மேய்க்கிறாங்களா? ஆடு மாடு, ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்காங்க, கோழி எல்லாமே இருக்கும் போல இருக்குது. மேலிருந்து பார்த்தா கூட அப்படிங்களா?
கீழே வீடு இருக்கா? கீழே இருக்க வீடு? ஓ, அங்கே மாடு மேய்ச்சிருக்காங்களா? பழக்காய் இப்போ தான் வந்து பிஞ்சு உணவுனா விடுது போல இருக்கேன். நிறைய விட்டுருச்சிங்களா? அதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பிஞ்சு. இன்னைக்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிரு. சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கெல்லாம் இருக்கும். ஆ, பெரியவர் இருப்பார். ஆ, பக்கத்தில் இருப்பார். ஆமாம். ஆ, வந்து சாப்பிட்டு ஓடிரு. சரி, போகலாம், கீழே பார்க்கலாங்க. இதெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி வருங்களா? ஏன் மழை பெஞ்சா தான் வருவேன், மற்ற டைம் வராது. நல்லா தண்ணி வரும். மற்ற டைம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காய்ச்சிருச்சு. சம்மர் டைம்லாம் காய்ச்சி போயிருக்கும். மழை சீசன் சூப்பராக இருக்கும். மழை சீசன் வந்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடி இருக்கும்போது பார்க்குறது செமையாக இருக்கும். வெயிலும் இருக்காது, கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மேலேருந்து வர தண்ணிங்களா? ஏன், நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணி குடிக்கலாம். ஓகே. ஹாய், ஒரு குட்டி ஓடி வருது. ஹாய் 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 ஹாய். நல்லா விளையாடுது. ஓ, இது வந்து அப்படியே பிளைனாக இருக்கும் போல இருக்குங்க. நேரி அப்படியே ஒரு பிளைனாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் இந்த பிளைனில் தான் யானை இருக்குது. நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்கும். வெயிலே வராது. போயிருக்கும். அந்த அந்த ரெண்டு மட்டும் தான் சொன்னாங்களே, மேலே இருக்கணும்னு சொன்னாங்களே, அந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ மேலே போயிடுச்சு அப்படியே. நம்மளை பார்த்து பயந்துட போகுது. கண்ணுக்குட்டியெல்லாம் நம்மளை பார்த்து பயந்துட போகுது. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா, என்ன காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. காரமடை தெரியுங்களாம்மா? எல்லாத்துக்கும் தெரியுது, வாய்ப்பு இருக்குது. நான் சின்ன குட்டி பார்த்து ஓடுது. அம்மா, நான் ஒரு மலை கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க கிராமத்தெல்லாம் வீடியோ எடுத்துங்க. இந்த கிராமம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தனா வந்து வீடியோ எடுத்து பார்த்தனா போட்டிருக்கேங்கம்மா. இன்றைக்கி உங்கள் கொடவூர் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? ஏன்மா? காரே. ஓ, சரி சரிங்க. இங்கே இதான் உங்கள் வீடுங்களாம்மா? இங்கே சரி, ஒரே வீடு தான் இருக்குங்களா? இங்கே அங்கே மேலே ஒரு வீடு இருந்தது, அங்கே ஒரு மூணு வீடு, இங்கே ஒரு வீடு. சரி சரிங்க. ஆ, சரிங்க. மேல போயிட்டாங்க. ஓ, நீங்க பேரா ரெண்டே பேரும் இருக்கீங்களா? ஓ, சரிங்க. சரி சரி. அதனாலே இங்க போறது மேலே போனா சம்பாதிச்சோம். இதுல இந்த குருமலா தூரமே செத்து போட்டுருக்கு. இல்லைன்னா இந்த தோட்டமே குருமலாக்கு. சரிங்க. மேத்தா ஒன்றரை மேத்தா. சரிங்க. அந்த மாதிரி இருந்ததெல்லாம் தூரமே செத்து வச்சு. ஓகே ஓகே. இங்கெல்லாம் தோட்டம்ல இருக்குங்களா உங்களுக்கு? எங்களுக்கு
என்ன இருக்குமா தோட்டத்துல? காபி பஞ்சு மட்டும்தான். பலாக்காயில இருக்குங்களா? பலாக்காய சரி சரிங்க. சரி சரிங்க. இங்கே தோட்டத்தில் விளையிறதெல்லாம் குடும்ப செலவுக்குலாம் போதுங்களா? கரெக்டாக இருக்குங்களா? சாப்பாடு செலவுக்கு ஓகே. சரி சரி சரிங்க. வருஷத்துக்கே ஓகே. தோட்டத்தில் விளையிறது நல்லா இருக்கு. சரி சரிங்க. குறுமிளகு இருந்ததுன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஆகு. ஓ சரி சரி சரி. ஒரு அஞ்சு நிமிஷம். சரி சரிங்க. சரி. குறுமிளகு ஒரு சீசனு, பலாக்காய் ஒரு சீசனு, உலகம் பஞ்சு ஒரு சீசனு, அந்த மாதிரி சீசன் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கு வருமானத்துக்கு. சரி சரிங்க சரி சரி. இங்கெல்லாம் எப்படிம்மா யானை தொந்தரவுலாம் இருக்கா? வந்து தான் போயிட்டு இருக்கு. பகல் வருங்களா நைட்டு தான் வருங்களா? நைட்டு தான். எந்த டிஸ்டர்ப் இல்லை. அது வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிருக்கும் போயிடும். சரிங்க. நேத்து நைட்டுங்களா? இப்போ ரெண்டு பார்த்துட்டு வந்தாங்கம்மா. ரெண்டு ஒரு குட்டி. கீழேருந்து இப்போ மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அதான் வழியில் போயிடுச்சு. இப்போ மேலே வரும்போது பார்த்துட்டு வந்தோம். மேலே வந்து அந்த தண்ணி இருக்குல்லங்க, தண்ணி தொட்டி அங்கே இருந்துருக்கு. நாங்கள் சரி தண்ணி தொட்டி பார்க்கலான்னு போனால் அங்கே இருந்தது. அங்கே இருந்தது பார்த்துட்டு தான் வந்தோம். ஆமாம். இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போது இங்கேருந்து மேலே ஏறிடுச்சு. மேலே ஏறிடுச்சு. சரி சரி. சரி அதுவும் உங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல, நீங்களாவது தொந்தரவு பண்ணுறதில்ல. சரிங்க. நாம வைத்து பார்க்குறோம். கரெக்ட் கரெக்டுங்களா? யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேற ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க. சரி சரி. நாங்கள் சரி சரி சரி. எங்கே அதிர்ஷ்டமான ஒன்று மாத்திரம் இல்லை, வரும்போது இன்னைக்கு பார்த்துட்டோம். உங்கள் ஊரோட ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். சரி சரி சரிங்கம்மா. ஆமாம் ஆமாங்கம்மா. அந்த வீடு போயிட்டு அப்படியே மேலே ஏறிடலாங்க. மூணு வீடு இருக்குங்க. அதோட முடிச்சு அங்க பார்த்தேன். அங்க ஒன்னு மூணு நாலு இது அஞ்சு அங்க ஒரு மூணு எட்டு வீடு. இந்த கொடகூர்ல எட்டு வீடு தான் இருக்கு. சரி சரி சரி. இல்லை இல்லை எல்லாம் வாங்கிட்டு மேலே போய் மேலே போயிட்டாங்க. ஓ குளிலேருந்து இங்கே தான் வருமானமே பூரா இருக்கு. வருமானம் இருக்கு ஆனால் வந்து விட்டுட்டு பார்த்தா பயந்துட்டு போயிட்டாங்க. பயந்துட்டு இப்போமா அந்த வருமானம் எடுக்கிறதுக்கு கீழே தான் வரேன். ஓ வருமானம் எடுக்கிற கீழே வந்துடுறாங்க. ஓ வருமானம் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிடுறாங்க. இருக்குது மட்டும் அங்கே. ஆனால் வந்து இந்த தோட்டத்தில் விளையிறது மட்டும் எடுக்கிறக்கா வந்துடுறாங்க. பூராமே போகுது. ஓ ஓ சரி சரி. சரி சரி. சுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கணும். ம் கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அப்போ தான் இங்கே இவ்வளோ வருமானம் கிடைக்கும் கிடைக்கும். ம் ம் சரி சரி சரிம்மா. நல்லதும்மா. நான் மேலே இருக்கேன். அப்படியே வீடு காடி பார்த்து அப்படியே மேலே போகிறேன். நல்லதும்மா. ரொம்ப நல்லதுங்க. சரிங்க. வேறு என்னம்மா இங்கே தான் இருக்காப்பில? வேறு தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காப்பீங்களா? ஆ இங்கே தான் இருக்கிறேன். இன்றைக்கி அரிசி வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆ சரி சரிம்மா. கங்கரை போகணும். கங்கரை போகணுங்களா? மெட்டுக்கல்னு சொன்னாங்க. கங்கரை போகணுமா? மெட்டுக்கல் நம்ம காடுறது. ஓ சரிங்க. நாங்கள் புதுசாக ஒரு ஆறு கடல் வந்தது. சரிம்மா. அது இன்னும் இங்கே வாங்கினா ரொம்ப தொந்தருங்க. ஓ சரிங்க. பொழுதானு இங்கே நிற்கணும். ஓ ஓ ஓ ஓ போய் வண்டி நிப்பாட்டின உடனே துண்டு கணக்கில் போடுறோம். ஓ எங்கேயுமே கங்கரைங்களா? கங்கரை. ஓ சரிங்க சரிங்க. அங்கே போனால் பதினோரு மணிக்கில் இங்கே வந்துடலாம். ஓ சரி சரி சரி. இப்போ வந்துருப்பாப்பிளிங்க. சரி 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 சரிங்கம்மா. நல்லதும்மா. ஆ மேலே பார்த்துருவேன். நல்லதும்மா. நல்லது. சந்தோஷம். சரி வளங்களமல. ஓகே. அங்கே தான் வீடு இருக்கு அடுத்தது.
அடுத்து அங்கே வீடு இருக்கு, அந்த வீடு பார்த்து அப்படியேம்மா அந்த வழி மேலே போகணுமா? ஓகே எதுங்கம்மா, அதம்மா அந்த வீடை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் இப்படி போகணும். சரிங்கம்மா, மே அதில் எப்படி மேலே வழிங்களா? சரிம்மா சரிம்மா. அங்கே போயிட்டுனா நீங்கள் மேலே வந்து ஒரு குருவை இப்படி வந்து. ஆமாம்மா, அது இப்படி வந்தால் இப்படி வழி போச்சு. ஆ சரிம்மா 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 சரிம்மா, சந்தோஷம்மா சந்தோஷம். சரிங்க, காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு, தனி வீடு. ஆமாம், யானை நடமாட்டம் நடமாட்டம் வந்து நிறைய இருக்கு. எதுமா எதுமா இருந்தீங்களா மரத்துக்கு அந்த பக்கமா? இப்போ நடந்து போகிற வழி மாதிரி இல்லை, அப்படியே போய்க்க வேண்டியதான். இது என்ன இங்கே இப்படி வழி போகுது?